வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், வாங்க இன்னைக்கு அது கிளியர் பண்ணிடலாம். கோயில் வாயிற்படியை மிதித்தால் தாண்டினால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். நமது முன்னோர்களும் சாஸ்திரங்களும் கோவிலில் நுழையும் போது கோவில் கதவை தாண்டிதான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு கூறுவதற்கான காரணங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். கோவிலில் நுழைவதற்கு முன்னர் ஆறு, குளம் அல்லது வெளியில் நிச்சயம் தண்ணீர் குழாய் இருக்கும். அதில் கால் பாதங்களை கழுவி விட்டுதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். கை மற்றும் கால்களை கழுவிய பின்னர் சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில் சுற்றி தெளித்து கொள்ள வேண்டும். கடவுளை வணங்குவதற்கு நம் உடல் தயார்படுத்தி கொள்ள மேற்கண்டவாறு செய்ய வேண்டும். அடுத்ததாக கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் கோவில் கோபுரத்தையும் அவற்றில் உள்ள கலசத்தையும் பார்த்து முதலில் வணங்க வேண்டும். அதன் பின்னர் வாயிலில் காவலுக்காக நின்று கொண்டிருக்கின்ற துவாரபாலர்களை வணங்கி அவர்களிடம் உள்ளே செல்வதற்கு நாம் அனுமதி பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். வாயிற்படியை தாண்டினால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். கோவிலில் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கின்ற வாயிற்படியின் மேல் ஏறி நிற்கக்கூடாது, தாண்டிதான் செல்ல வேண்டும். அந்த படியை தாண்டி சென்றால் நாள் கொண்டு வந்திருக்கும் பாவங்கள், எதிர்மறை எண்ணங்கள், மனதில் இருக்கும் கவலைகள், வினையான காரியங்கள் ஆகிய கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுவிட்டு கோவிலுக்குள் வெறும் சாதாரண மனிதனாக எந்த ஒரு எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தெளிவாக நீரோடை போல் நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். வாயிற்படியை மிதித்து சென்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயிற்படியை தாண்டாமல் மேலேறி மிதித்து உள்ளே சென்றால் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள் சுமந்து கொண்டேதான் கோவிலுக்குள் வருகிறேன் என்று அர்த்தம். இறைவன் குடியிருக்கும் கோவில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்களாலும் நாதஸ்வரம், கெட்டி மேளங்கள் போன்ற மங்களகரமான இசையினாலும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பியிருக்கின்றன. அதனால் இந்த நுழைவு வாயிலை தாண்டிதான் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாத இந்த சந்தேகம் ஓரளவுக்கு கிளியராகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. மகிழ்ச்சி.